Welcome to all. I am Professor Jyoti Priya. Today we are going to talk about the topic talent management. To begin with the learning objectives that we are going to focus on the current module, we would be focusing on understanding talent management, talent strategy directives. So, citing a few examples of the global scenario, to begin with, let me quote the words of Mr. Narayanamurthy from Infosys. He said, "Our assets walk out of the workplace every night, and our job is to ensure that they love coming back every morning." Now, this is a challenge or an aspiration of every organization, of every manager. How to ensure that employees, they want to come back every day to work and they don't miss office and they enjoy working what they are assigned. Mr. Narayanamurthy, ellarkume theriyum, CEO of Infosys. So avaru enna sollirkara, asset abindrathu vandu avangaloda employees da vandu avar asset appdin sollirkaru. So and the asset vandu ovvoru naalum vandu every night. So and the workplace la inda avanga vandu poiduvaanga. So marubadiyum avanga adhaadu velaiki vandu போயிட்டு திரும்பவும் வந்து அவங்க ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவங்க வந்து மறுபடியும் வரணும், அதுதான் என்னோட அசெட் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஹாப்பியாக வரணும், நான் வந்து ஜாப்க்கு போகிறேன், ஒரு ஈகராக வந்து நம்ம வந்து ஜாப்க்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகரோட வந்து அவர் எம்ப்ளாயீஸ்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ வாட் இஸ் டேலண்ட்? When I say to management, the first thing is talent. What exactly is talent? You know, since our childhood, we keep listening to this person is more talented. The other ones is probably less talented. So, is it a relative term or is it an absolute term? First of all, let's focus on what exactly is talent. So, talent is some of your person. Natural ability, it learn and grow, right? Okay, so I may have the talent to dance well, I may have the talent to sing well, I may have the talent to look at problems and think of solution quickly. So, and how do we, and the important thing is everybody is talented in some of the other way. So actually talent அப்படின்றது வந்து ஃபஸ்ட் திங் டேலண்ட் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க எக்ஸாக்டாக டேலண்ட் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோன்னா சில பேர் டேலண்டடாக இருப்பாங்க, சில பேர் வந்து டேலண்ட் இல்லை அப்படி அவங்கள விட கம்பேர் பண்ணும்போது ஸோ பெட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அப்படின்றதும் டேலண்ட் தான், நான் வந்து நல்லா பாட்டு பாடுவேன் அப்படின்றதும் டேலண்ட் தான், எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அதாவது ஒரு குயிக்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே நான் வந்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவேன், ஒரு மேக்ஸாக கூட இருக்கலாம் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து டேலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் எல்லா டேலண்ட்டும் ஒருத்தவங்களுக்கே இருக்காது, டேலண்ட் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் எல்லாமே இருக்கும், எல்லாருக்குமே வந்து டேலண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதர் ஆர்கனைசேஷன் வாண்ட் ஸ்பெசிஃபிக் டேலண்ட் டு அச்சீவ் ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபார் த தே ஹாவ் நோ மேனேஜ் த டேலண்ட். வாட் இஸ் டேலண்ட் மேனேஜ்மெண்ட்? So talent management is the attraction of highly skilled, profitable and performing workers, integrating the new workers with the existing one, developing and retaining the current workers. So talent management அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேலண்ட் அப்படின்னா நமக்கு தெரியும், அந்த டேலண்டட் பீப்புளை எப்படி வந்து அவங்க வந்து அங்கே வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதாவது தக்க வச்சுக்கிறாங்க. இன்னொன்று எப்படி வந்து நியூவாக ரெக்ரூட் பண்ணுறாங்க, டேலண்டடாக ஒரு பீப்புளை எப்படி அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணி ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம டேலண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் ஆர்கனைசேஷன் இஸ் ஏபிள் டு மீட் த கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் தட்ஸ் த ஜாப் ஆஃப் அன் ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் டு கண்டினியூஸ்லி என்ஷூர் தட் வி ஆர் ஏபிள் டு அட்ராக்ட் மோர் டேலண்டட். ஹெச்ஆர் மேனேஜர் அப்படின்றவங்க என்ன ஒரு கண்டினியூஸான ஒரு ப்ராசஸ் அது, ஒரு சைக்கிள், கண்டினியூஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். வி ஆர் ஏபிள் டு டெவலப் தெம், வி ஆர் ரீடைன் அண்ட் திஸ் இஸ் அ கண்டினியூஸ் சைக்கிள் தட் கீப்ஸ் ரன்னிங், ரைட்? ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு சைக்கிள் மாதிரி, எப்படி வந்து அவங்க
ஒரு டேலண்டட் பீப்புளை வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து எப்படி வந்து டேலண்டட் பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணி தன் பக்கம் இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ why is it important for an organization to pay attention to their talent management? ஏன் வந்து இந்த டேலண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து எதனால் வந்து அவங்க அதுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணுன்றாங்க அப்படின்னா, ஒன்ஸ் இட் ஹெல்ப்ஸ் அஸ் கிரியேட் ஸ்ட்ராட்டஜிக் ரெக்ரூட்மெண்ட் பிளான் ஸோ தட் வி வுட் பி ஏபிள் டு அட்ராக்ட் கெஸ்ட் ஆஃப் டேலண்ட். அனதர் பெனிஃபிட் ஆஃப் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் தட் வி ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் டெவலப் லீடர்ஸ் அட் ஆல் லெவல்ஸ், லீடர்ஸ் who are going to inspire, motivate the workers to achieve the goals. Actually, talent management oda edhaala yen important appdin kettingna onnu vandu oru recruitment plans kaga adu vandu and talent management appindrathu vandu oru talented people nam edhukku kondu varanum appindrathu dhaan oru help. innoru benefit enna appdina ella level la nariya peoples adhaadu existing எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதாவது ஏற்கனவே அந்த ஆர்கனைசேஷனில் வந்து எல்லா லெவல்ஸ்லேயும் வந்து மேனேஜர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களில் யார் வந்து எம்ப்ளாயீஸை வந்து அதை மோட்டிவேட் பண்ண போகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம கெஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த டேலண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் த டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபுல்ஃபில்ஸ் இஸ் கிரியேட்டிங் great places to work when an organization is considered to be a great place to work. More and more employees would want to join the organization, become dream organization. Okay, how many of you would dream of working with Google, with IBM? Okay, name of your few, right? Okay. ஸோ அப்போது நிறைய பேர் வந்து நம்ம கூகுளில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ட்ரீமே அதுவாக இருக்கலாம். நான் வந்து மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணணும், நான் ஐபிஎம்ல ஒர்க் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் இருக்கலாம் இல்லை, ரைட்? ஸோ எ ஃபியூ அனதர் அப்ஜெக்டிவ் விச் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபுல்ஃபில்ஸ், ரைட்? இஸ் இட் டிராக்ட்ஸ் த பாசிட்டிவ் அண்ட் பீப்புள் டு த ரைட்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் த எனர்ஜி இஸ் சேனலைஸ்டு ப்ராப்பர்லி ஸோ that it is used in the constructive way, I mean useful way, and not in the destructive way, I mean no damage. Actually useful la dhaan irukum namakku epovume talent management abindrathu talented people la vandu nama just to find out pandrom, right? So find out pandradala namakku kandipa vandu destructive way la poradhukku chance illa, so useful way adhaadu constructive way la dhaan pogum appdin solranga, right? The next is move on, it's very important to talent strategy directives. The few directives for talent management strategy is one of that we have to cultivate our super keepers. I would be talking about who the super keepers are, you have to cultivate them, and for that first you have to identify who your super keepers are. Such a very important thing. Or the directives is to retain key position backups. Each organization has certain positions, right? Which are key to its existence for those positions. Proper backup plan should be there. And finally, appropriately allocating thread stands for training, rewards, education, assignment, and development. And we will talk about each of these two directives in depth. Start with cultivate super keepers. First, we know what is super keepers. Okay, super keepers are the type of employees who understand the creed of the organization and align their goals according to the company's creed or vision. Actually, super keepers அப்படின்றவங்க வந்து ஒரு type of employees. யார் வந்து அந்த ஆர்கனைசேஷனுடைய creed வந்து யார் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களோ, இன்னொன்று வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கோலை வந்து அவங்க அந்த கம்பெனியோட கோல் அண்ட் விஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க அந்த அவங்களோட கோலை வந்து செட் பண்ணிப்பாங்க. அவங்க தான் வந்து சூப்பர் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த நிறுவனத்தோட நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் கம்பெனிஸ் கிரீட் அப்படின்னு சொல்கிறது. த கம்பெனி ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் பிகம்ஸ் இன்கம்ப்ளீட் வித்தவுட் தம். ஆக்சுவலி வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், எல்லாருக்குமே கூகுள் தெரியும். கூகுளில் வந்து சிஇஓ அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சொல்லுவோம் நம்ம சிஇஓ வந்து சுந்தர் பிச்சை அப்படின்னு. ஏன் இந்தியாவில் டக்குன்னு ஏன் சுந்தர் பிச்சை அப்படின்னா, அவர் வந்து மதுரையை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போது சுந்தர் பிச்சை அப்படின்றவர் வந்து சூப்பர் கீப்பர் ஆஃப் கூகுள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுந்தர் பிச்சை இல்லாமல் அந்த கூகுள் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது, அதாவது 2% இல்லை 3% இல்லை 5% அந்த மாதிரி, ரைட். ஸோ சூப்பர் கீப்பர்ஸ் ஆர் எ வெரி ஸ்மால் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன் த ஆர்கனைசேஷன். ரஃப்லி அபவுட் 2-3% ஆஃப் த ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயி பேஸ் தி ஆர் ஒன்ஸ் ஹூ டிமான்ஸ்ட்ரேட் சுப்பீரியர் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். ஆக்சுவலி வந்து சூப்பர் கீப்பர்ஸ் அப்படின்றது வந்து எப்படின்னா, ஒரு 2-3% இருக்கலாம் ஒரு ஆர்கனைசேஷனில். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 20% ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதில் ஒரு 20% மட்டும் சூப்பர் கீப்பர்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம சூப்பர் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு எம்ப்ளாயர் பிராண்டில் இருப்பாங்க அவங்க. ஹூ எம்படி த க்ரீட், தே ஆர் ஃபேஸ் அண்ட் வாய்ஸ் ஆஃப் த க்ரீட், தே லீட் த க்ரீட், தே ஹாவ் கோர் காம்படன்ஸ் ஃபார் தேர் ரோல்ஸ், தே வேல்யூ தேர் ஆர்கனைசேஷன் பிளஷ் தட் ஈஸ் அ ஃபிட்மெண்ட் தேர் பர்சனல் வேல்யூ சிஸ்டம் அண்ட் த ஆர்கனைசேஷன் வேல்யூ சிஸ்டம். Is coinciding or is collaborating. So how do you identify these super keepers? Once you have identified them in the recruitment process, how do you select them? How do you develop them? And what kind of strategies do you adopt to retain them? So super keepers அப்படின்றது வந்து எப்படி நம்ம identify பண்ணுவோம், right? So how do you identify these super keepers means, நம்ம வந்து ஒரு தடவை வந்து நம்ம identify பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ நியூவாக ஒரு பர்சன் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வராங்க அப்படின்னா, நம்ம அப்பயே நமக்கு தெரிஞ்சிடும் வேல்யூ இருக்குது, எபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலே வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவோம், ரைட். ஸோ அதுக்கப்புறம் அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள நம்ம வந்து டெவலப் பண்ணுவோம், நல்ல ட்ரைனிங் கொடுத்து நம்ம வந்து அவங்கள டெவலப் பண்ணிவிட்டு ஸோ அவங்கள எப்படி வந்து ரீட்டைன் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன்லேயே அந்த சூப்பர் கீப்பர்ஸை ரீட்டைன் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்றது தான் அதோடது, ரைட். ஸோ பிகாஸ் தே ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் ரோயிங் யுவர் போட். ஆக்சுவலி வந்து ஏன் சூப்பர் கீப்பர்ஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படகு இருக்குது அப்படின்னா அந்த படகோட்டிக்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போமோ அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் கண்டிப்பாக சூப்பர் கீப்பர்ஸ்க்கும் அந்த படகோட்டிக்கு என்ன நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ட் அந்த ஆர்கனைசேஷனும் கொடுக்கணும். அப்போ தான் அந்த படகோட்டிக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தா தான் அவன் என்ன பண்ணுவான், நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுவான், ரைட். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஆர்கனைசேஷன்லேயும் நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் சூப்பர் கீப்பர்ஸ்க்கு. இதுதான் வந்து பில் கேட்ஸ் வந்து ஒரு வேர்ட் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி in words of Bill Gates, he believed that if you take our 20 best people away from us, and I can tell you that Microsoft would be an unimportant company. அதாவது பில் கேட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அப்படிதான் பில் கேட்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு கன்சர்ன், ஒரு பெரிய கார்பரேட் அது. ஸோ மைக்ரோசாஃப்ட் அப்படின்றது ஒரு பிக் கன்சர்ன். ஸோ அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கள் கம்பெனிலேருந்து 20 பெஸ்ட் பீப்புளை நீங்கள் எங்கள் கம்பெனிலேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, என் கம்பெனி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனி கிடையாது, அன்இம்பார்ட்டன்ட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறார். ஸோ வாட் இட் இஸ் ஆல் அபவுட் தி ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் எக்ஸீடிங் த எக்ஸ்பெக்டேஷன் இன் த கரண்ட் பொசிஷன் அண்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு டூ ஸோ இன் த ஃபியூச்சர் பொசிஷன் ஆல்சோ, ரைட். ஓகே, ஸோ the second directive is retain key position backup. As a thumb rule, any organization should not have more than 20% of their jobs as key. All our jobs cannot be key position. There has to be some of the position, some of the job that are key to existence of the organization. Actually, gaps in key position replacement activity may lead to huge cost distraction of the organization, probably loss of some customers and loss of opportunities, and it would be disruptive for the growth journey of the organization.
and none of the organization want to do that. So if I'm an organization, I would ready with the backup for my key position, right? So retain key position backup. எப்படி வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து பேக்கப் எடுக்கிறோமோ அதே மாதிரி எனக்குன்னு ஒரு கீ பொசிஷன் இருக்குது அப்படின்னா அந்த கீ பொசிஷனை நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நான் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கணும், தக்க வச்சுக்கணும், நான் சஸ்டைன் பண்ணி வச்சுக்கணும், ரைட்? ஸோ அப்போது ஒவ்வொரு பர்சனுக்கும் அந்த சூப்பர் கீப்பர்ஸ் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே வந்து 100% ஓகே, ஹீ இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஆர்கனைசேஷன். நோ, ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்குமே அங்கே இம்பார்ட்டன்ட் இருக்குது, அவங்கள விட பெட்டராக கீப்பர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், அவ்வளோதான். அது வந்து 20% மேலே போ, நோ மோர் தென் 20%, தட்ஸ் இட். ஸோ அதுக்கு மேலே போச்சு, ஒரு பர்சனுக்கே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், மற்ற எம்ப்ளாயீஸ்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, ஸோ அந்த ஆர்கனைசேஷனுடைய அந்த க்ரோ அப்படின்ற அந்த ஜேர்னி வந்து பாதியிலே மிடில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி ஸ்டாப் ஆகிடும், ரைட்? இதுதான் வந்து டேலண்ட் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு 2 types ஆஃப் டிரெக்டிவ்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் யூ ஆல் நோ அபவுட் திஸ். தேங்க்யூ கைஸ். எனி குவரிஸ் இன் திஸ் செஷன் ப்ளீஸ் கமெண்ட் மீ. தேங்க்யூ வாட்சிங். ஓகே, வி வைண்ட் அப் தி செஷன்.